பஞ்சமி நிலங்களின் பதிவுகளை ரத்து செய்ய வேண்டுமென்று பதிவுத்துறை SCST பணியாளர் சங்கத்தில் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பதிவுத்துறை SCST பணியாளர் நலசங்கம் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆனந்த் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவர் கருப்பையா தலைமை வகித்தார். காப்பாளர் ஜெகநாதன் முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றினார். மாநில துணைத் தலைவர் இளவரசன் தீர்மானங்களை முன்மொழிந்தார். சிறப்பு அழைப்பாளராக இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் சேகு தமிழரசன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் குழந்தை அரசன், ஓய்வு பெற்ற பதிவுத்துறை SCST பணியாளர் சங்க தலைவர் மதுரை முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். துணை பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் நன்றி கூறினார். கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள், நிர்வாகக்குழு மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களாக பணி நியமன நாளின் முதுநிலை அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும், பணியாளர்களின் கோரிக்கை மனுக்கள் மீது முன்னுரிமை மற்றும் அவர்களது குடும்ப சூழ்நிலை அடிப்படையில் பணியிடை மாறுதல் வழங்க வேண்டும், கனிம வளத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை போன்று பதிவுத்துறை பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், தமிழக அரசின் வருவாய்த்துறை அரசாணைப்படி பஞ்சமி நிலங்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், SCST பிரிவினரின் முறையீட்டு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றே புறக்கணித்து மன உளைச்சலுக்கும் நீதிமன்ற அலைக்கழிப்புக்கும் உள்ளாக்கும் சம்பந்தப்பட்ட பொது ஊழியர்கள் மீது வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது இந்த துறை வந்தபோதே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடுது, 160 வருஷம் ஆச்சு. இன்னமும் இங்கே வந்து இதில் பதவி உயர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக இருக்குது, பல நீதிமன்ற உயர்நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு சாதகமாக இருக்குது, பாராளுமன்றத்தில் இதற்கான அங்கீகாரம் இருக்குது, ஆனால் ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்களா? அதில் ஒரு வெள்ளை அறிக்கை இருக்கா, ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா? இல்லை. ஆக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைக்கு பதிவுத்துறையில் பதிவுத்துறை ஊழியர்கள் ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க.